தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி 20 நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான மட்டன் குக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் பட்டை, ஜாதிபத்ரி, ஸ்டார் அனீஸ், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் தான் மட்டனுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இந்த கிளறி விடும்போது சின்ன வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். வெங்காயம் வதங்கும்போது அது கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கரைஞ்சிட்டால் நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறது நல்லது. அதுக்காக நம்ம கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் டே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கு நீங்கள் சேர்க்காமலே இருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்க போகிறோம். தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் மற்றும் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். மட்டன் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து குக் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். இது எங்கள் ரெண்டு பேருக்கும் போதுமானதாக இருக்கும். இதை நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி, அதாவது இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கர் போட்டு குக் பண்ண போகிறோம். மட்டன் குக்காக ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால நம்ம குக்கரில் வந்து ஃபர்ஸ்ட் 1-5 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் 1-5 விசில் விட்டிங்கன்னா மட்டன் ரொம்பவே வெந்து வந்துடும். மட்டன் ரெடியானதும் அதுக்கு கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சம் கிளறி இறக்கிக்கலாம். இப்போ சுவையான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிரியாணியோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம மலபார் மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால அகெயின் 1 குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அதாவது கொதிக்க விட போகிறோம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் இதிலேருந்து 1 கப் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். அது வந்து கரெக்டாக 7 நிமிஷம் குக் ஆனால் போதும். 7 நிமிஷம் குக் ஆனதும் நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே குக் ஆனால் சோறு ரொம்பவே குழஞ்சி பிரியாணி நல்லாவே வராது. சாதத்தை வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து சீசனிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக பொரியணும். ரொம்பவே பொரிஞ்சிடுச்சுன்னா இது வந்து ஒரு கசப்புத்தன்மை கொடுத்துரும். அதனால் பார்த்து கவனமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக தேவைன்னு இல்லை. இது போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணிக்கு அசம்பிள் பண்ண போகிறோம். மட்டன் குக் பண்ண அதே ப்ரெஷர் குக்கரில் ஃபர்ஸ்ட் வந்து 1 லேயர் நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து 1 லேயர் மட்டன், அதுக்கு கூட புதினா மற்றும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம். திரும்பவும் அதுக்கு மேலே 1 லேயர் சோறு, திரும்பவும் மட்டன் குழம்பு, திரும்பவும் அதுக்கு மேலே வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து 1 லேயர். உங்களுக்கு எத்தனை லேயர் ஃபார்ம் பண்ண முடியுமோ அத்தனை லேயர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 1/4 கப் நீங்கள் எந்த கப்பில் தண்ணி அளந்தீங்களோ அதே சாரி எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் தண்ணி சேர்த்து மூடி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்ம டேஸ்டியான மலபார் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த மட்டனில் குட் கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குது. இந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது மட்டன் நமக்கு குளிர்ச்சி. பிசிஓடி உள்ளவங்க நான்வெஜ் சாப்பிடணுன்னா மட்டன் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு நல்லது. ஏன்னா பிசிஓடி உள்ளவங்களுக்கு பாடி கூல் ஆகணும், ஹீட்டாக இருக்கக்கூடாது. மட்டனில் குட் கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குது. இது நம்ம உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் சேராமல் பாதுகாத்துக்கும். அதே மாதிரி நம்ம வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் வேணும்னு உள்ளவங்க இதை வந்து மட்டன் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். மட்டனில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மட்டன் வந்து ஹை ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. நம்ம இதில் வந்து புதினா சேர்த்துக்கிறோம். புதினா நம்ம வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி வந்து நம்ம லிவர் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிசிஓடி உள்ளவங்க இந்த மாதிரிப்பட்ட பிரியாணியை அடிக்கடி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம எப்போவாவது ஒரு அக்கேஷனாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இதை எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. நம்ம உடம்புக்கு எல்லா சத்துமே தேவை. நம்ம எல்லாமே சாப்பிடணும். அதுவும் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம இந்த பிரியாணியை சர்வ் பண்ணும்போது இதுக்கு கூட முட்டை, அப்பளம், அதுக்கப்புறம் ரைத்தா அதாவது வெங்காய பச்சடி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய பச்சடியில் நம்ம வந்து வெங்காயமும் அதுக்கு கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறது ரொம்பவே நல்லது. நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும்.
ஏன்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லா ஃபுட்லேயும் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது, நம்ம உடம்பில் வந்து தேவையில்லாமல் கொழுப்பு சேர்றதை வந்து அவாய்ட் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்டியான மட்டன் பிரியாணி நீங்களும் பண்ணலாம். நன்றி.